சரி, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1ல் ஃபைண்டிங் த ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ஏற்கனவே முன்னாடி நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 1.1ல் க்வெஸ்சன் நம்பர் 2, ஏ கிவன் பி கிவன் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஏபி அண்டு ரேங்க் ஆஃப் பிஏ. ஏபி ரேங்க்கு பிஏ ரேங்க்கு கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் ஏபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆர்டினரியாக நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், தென் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் தென் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் தென் தேர்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட். இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 1 × 1 1, தென் இங்கே 1 × −2 −2, தென் +5. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இல்லையா, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுலேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் தென் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் இந்த தேர்ட் எலிமெண்ட் இந்த தேர்ட் எலிமெண்ட், இதை வந்து நம்ம எடுக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 1 × −2 −2 +4 −1, தென் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுக்கிறேன். அப்போ 1 × 3 3, ஸோ 3 − 6 + 1. நெக்ஸ்ட்டு வந்து யூ ஆர் டேக்கிங் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இல்லையா. ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ தேர்ட் காலம் தென் தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் தேர்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் ஸோ இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணுறப்போ ஏபியினுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சு −6 1 −2 இன் திஸ் வே யூ காட். இதில் நமக்கு எப்போவுமே வந்து இந்த 1 அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்டிங்கில் வரணும். இந்த A11 A11, தட் மீன்ஸ் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 1 − 12 − 11, நமக்கு கண்டிஷன் படி இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் 1 வந்ததுனா தான் ஈஸியாக இருக்கும். இதை வந்து அந்த சைடு கொண்டு போயிடும். −6 28 22, ரேங்க் கண்டுபிடிக்கிற மெத்தடில் நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1னு வருது இல்லையா, இந்த 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 காலம் வந்து இங்கே வர்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கணும். தென் இங்கே −2 தென் 20 18. இங்கே வந்து இப்போ ஈக்குவல் டு போடக்கூடாது, ஈக்குவலண்ட். இதை நம்ம எப்படி படிக்கணும், ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஈக்குவலண்ட் ஈக்குவலண்ட் டு இந்த மேட்ரிக்ஸ் வந்து திஸ் இஸ் ஈக்குவலண்ட் டு திஸ் ஒன். இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த இடத்துல என்ன கண்டிஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம், இந்த C1 அப்படிங்கிறத C1 இன்டர்சேஞ்சு C1 C2 நம்ம இடம் மாதிரி போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுனா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறத நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர் இப்படியெல்லாம் எழுதணும்னு இல்லை, ஹெட்டிங்கெல்லாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை, இதை மட்டும் எழுதினாவே போதும். தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஈக்குவலண்ட்டு, இங்கே வந்து நமக்கு 0 வரணும். எக்குவலன்ட் ஃபார்ம் வரணும் அப்படின்னா இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 நமக்கு 0 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ இது 0 வரணும்னா இது என்ன பண்ணலாம், இதை 12 மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு ஆட் பண்ணால் C1 C2 ஆட் பண்ணால் யூ கேன் கெட் 0. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா 12 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஆட் பண்ணுறோம். அதான் இங்கே ரஃப் ஒர்க் போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ரஃப் ஒர்க்கு. இது ஆட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 0 வந்துச்சு. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த இடத்துல எழுதி வைக்கலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, 1 − 6 − 2. இப்போ இந்த இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுது 0 − 44 4. ஸோ 0 − 44 தென் 4. அதாவது இந்த ரஃப் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டெப் எடுத்து நம்ம இப்போ இங்கே எழுதிட்டோம். தென் தேர்ட் ஒன் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் −11 தென் 22 தென் 18. அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரெட்டில் வேணால் எழுதிக்கலாம். இந்த R2 என்னவா மாச்சு, R2 வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு R2 கூட R1 12 மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ R2 இஸ் சேஞ்ச் இன் டு R2 + 12 R1. இது வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து
the third row vandhi is 0 over varnu. Appo in that la enna pannikala na, we do the refer. Idha nama the r1 irukku laya, r1 ah 11 ala multiply pannikala. Appo enna agum 1 into 11 11 then minus 66. Adhe mari idhiyum 11 pannina inga enna varum minus 22. Then in the r3 eluthu appadi irudhu r3 enna minus 11 then 22 இந்த இடத்துல 18 எடுத்துருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணு. ஆட் பண்ணினா இங்கே என்ன வரும், 0 தென் மைனஸ் 44 இங்கே 4 இல்லையா, மைனஸ் 4. இப்போ இதை எடுத்து நம்ம இங்கேருந்து எங்கே எழுதிக்கலாம், இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ நவ் இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப் எடுத்து இங்கே எழுதிக்கேன். இங்கே 0 மைனஸ் 44 இங்கே மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன். இந்த இடத்துல இங்கே எனக்கு மைனஸ் 4. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம எழுதிக்கலாம். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம், r3-ஐ என்னவா மாற்றணும், r1-ஐ r3 தென் ப்ளஸ் r1 எதால் மல்டிப்ளை பண்ண, 11-ஆல் மல்டிப்ளை பண்ண இல்லையா. ஸோ 11 r1, ஸோ r3 இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்ட்டு r3 ப்ளஸ் 11 r1. இப்போ இந்த தேர்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இருக்கான, நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிற பாரு, கிரேட்டர் நம்பர் சைன் இங்கே வந்து மைனஸ் 4 போடணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்கே மைனஸ் வரும் இல்லையா, இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன போடணும், மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணலாம், இந்த சாரி செப்பரேட் பண்ணலாம். இதை செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு 0 ஆயிரும். ஸோ தட் இங்கே திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு இங்கே 1 - 6 தென் -2 தென் ஜி. இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கணும். இந்த தேர்ட் ரோ தான் இப்போ என்ன ஆக போகுது, 0 0 0 அப்படின்னு மாறப்போகுது. பிகாஸ் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், r3 இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்ட்டு r2 - r3. r2-ஐயும் r3-ஐயும் செப்பரேட் பண்ணதுனால இந்த r3 என்ன ஆயிடுச்சு நமக்கு, 0 0 0 ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்மக்கிட்ட எத்தனை நான் ஜீரோ இருக்குது, ஸோ ஹியர் வி ஹேவ் 2 non-zero ரோஸ், 2 non-zero ரோஸ் இருக்கு நம்மகிட்ட. இங்கேயும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ. இங்கே 0, இது வந்து 0 ரோ, இது வந்து non-zero ரோ, இதுவும் non-zero ரோ. ஸோ நம்மக்கிட்ட 2 non-zero இருக்குது இல்லையா. ஸோ 2 non-zero இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏபி என்ன அர்த்தம், திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அது வந்து ரேங்க் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். திஸ் இஸ் அ ரேங்க் ஆஃப் ஏபி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் பிஏ. இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து எக்கலன் ஃபார்ம்னு சொல்லி சொல்லணும். எக்கலன் ஃபார்ம்ங்கிறப்ப இது இல்லையா, இந்த மூணும் சேர்ந்து நமக்கு 0 0 0 காமிக்குது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் எழுதணும், வி ஹாவ் த எக்கலன் ஃபார்ம் சொல்லி எழுதணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டெப் எழுதணும், த மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்கலன் ஃபார்ம் அண்ட் வி ஹாவ் 2 non-zero rows, therefore ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஃபைண்ட் பிஏ. ஸோ இங்கே நம்ம பிஏ மேட்ரிக்ஸ் பியும் மேட்ரிக்ஸ் ஏவையும் மல்டிப்ளை பண்ணி வி காட் ஆன்சர் 6 1 0 - 12 - 2 0 தென் 4 4 - 4. ஸோ மேட்ரிக்ஸ் பிஏ அண்ட் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த 1 எங்கே இருக்கணும், இந்த பக்கம் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது, இந்த C1-ஐயும் C2-ஐயும் இடம் மாற்றி கொண்டு வரும். ஸோ C1-ஐயும் C2-ஐயும் இடம் மாற்றி கொண்டு வரப்போ இதை நம்ம இந்த இடத்துல இருக்க இந்த மாதிரி இப்படி போடணும், ஈக்குவலன் 2 அப்படின்னு போட்டுட்டு இங்கே 1 - 2 4 தென் 6 - 12 4 தென் 0 0 - 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். தென் இந்த 1-க்கு கீழே வரக்கூடிய இந்த ரெண்டுமே நமக்கு 0 0 வரணும், அதே மாதிரி இதுவும் 0 வரணும். ஸோ இது 0 மாறணும், மாறி நம்ம எக்குலன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தென் வி ஃபைண்ட் த ரோ ஆஃப் பிஏ. இப்போ இங்கே 1 - 6 0, இதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், -2-ஆல் சாரி வெறும் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணு. ஸோ இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2, அதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணினா இது வேணால் ரஃபில் போட்டுக்க. ஸோ இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா,
அதாவது இதை 2 மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணோம்னா யூ கெட் 0 0 0. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 0 0 0, தென் இங்கே 4 4, இங்கே -4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலண்ட். இந்த இடத்துல எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணோம், இந்த R1-ஐ 2 மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. R1-ஐ 2 மல்டிப்ளை பண்ணி R2-ஐ வச்சு ஆட் பண்ணோம். ஸோ R2-ங்கிறது என்னவா மாறுச்சு அப்படின்னா, அங்கே இடையில மடிச்செழுதியிருக்கேன், 2R1+R2. R1-ஐ 2 மல்டிப்ளை பண்ணி R2-ஐ ஆட் பண்ணால் யூ கெட் இந்த நியூவாக வரக்கூடிய இந்த R2 வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது இதுவும் நமக்கு என்னவா மாறணும், 0 0 மாறணும். ஸோ தட் வி ஆர் கெட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு, அடுத்தது இது வந்து நமக்கு 0 ஆகணும் இல்லையா. இப்போ இது 0 ஆகணும்னா இதை 4 மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா யூ கேன் கெட் 0 ஹியர். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே 1 6 0, இந்த 0 0 0 அப்படி எழுதிக்க, இது இதை நம்ம இப்போ என்ன மல்டிப்ளை 4 மல்டிப்ளை பண்ணி எழுதுக்கிறோம். இது இன்னும் கூட ஈஸியாக இருக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R2-ஐயும் R3-ஐயும் நம்ம இடம் மாதிரி எழுதிக்கலாம். R2 R3 இந்த ரெண்டையும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இங்கே R3 எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க, 4 இந்த இடத்துல 4, இங்கே -4 எழுதிட்டு இங்கே R2-ஐ கீழே எழுதிக்க. ஸோ R2-ஐயும் R3-ஐயும் இடம் மாற்றி எழுதிட்டோம். இது எதுக்குன்னா இது எக்கலன் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், அதுக்காக அந்த மாதிரி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 0 வரணும், 0 வந்துச்சுன்னா இங்கே எக்கலன் ஃபார்ம் கிடச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே -4 இங்கே -4 இந்த இடத்துல -4 சொல்லி போட்டுக்கோ. ஸோ இந்த R1-ஐ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். R1-ஐ 4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே இங்கே 4 4 -4 இல்லையா, இது வந்து R2. இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணு. இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணினா இங்கே மைனஸு இங்கே மைனஸ், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது 0, தென் இங்கே 20, இந்த இடத்துல இயர் என்ன வரும், 4 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ 0 20 4. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 6 0, தென் இப்போ இது இந்த செகண்ட் ரோக்கு பதிலாக இது எழுதிக்கணும், இங்கே 0 இங்கே 20 இந்த இடத்துல 4 அப்படின்னு எழுதிட்டு தேர்டை வந்து 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன செஞ்சோம், இந்த R2-ங்கிறது என்னவா மாறிச்சு, R2-ங்கிறது R1-ஐ எதால் மல்டிப்ளை பண்ண, 4 மல்டிப்ளை பண்ண இல்லையா. ஸோ 4 R1 தென் -R2 அப்புறம் R2-ஐ செப்பரேட் பண்ணோம். அப்படி செப்பரேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த ஸ்டெப் வந்து 0 -20 4 கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே எக்கலன் ஃபார்ம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் இன் எக்கலன் ஃபார்ம். ஸோ இப்போ என்ன எழுதிக்கலாம், த மேட்ரிக்ஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் BA இஸ் இன் எக்கலன் ஃபார்ம் அண்ட் எவ்வளோ நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ இதுவும் நான் ஜீரோ, இது என்ன கம்ப்ளீட்டாக 0 இருந்தால் தான் 0 சொல்லுவோம். இது வந்து 0, இது நான் 0 நான் 0 அண்டு 2 non-zero ரோஸ், ரெண்டு நான் 0 ரோஸ் இருக்குது. தேர்ஃபோர் ரோ ஆஃப் BA ஈக்குவல் டு 2. ஸோ BA-இன் அணியின் தரம் தரம் சமம் 2, ஏபியின் தரமும் 2, பிஏயின் தரமும் 2. நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்கில் 1 வர மாதிரி பார்த்துக்க, அதுக்கு கீழே இந்த இடத்துல இது கம்ப்ளீட்டாக 0 இருக்கணும். அப்புறம் இங்கே நான் 0 இருக்கும் இங்கே நான் 0 இருக்கும், அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல 0 சொல்லி பார்த்துக்கோங்க.